கரூரில் அமைச்சர் தம்பி வீட்டில் வருமான வரி ரெய்ட் நடந்தது. ரெய்ட் நடத்த விடாமல் கரூர் மேயர் கவிதா தலைமையில் திமுகவினர் தடுத்தனர். ஐடி அதிகாரி காயத்ரியை சூழ்ந்து அடித்து உதைத்தனர். அப்போது கரூர் டவுன் இன்ஸ்பெக்டர் விதின்குமார் அங்கிருந்து கூப்பிடும் தூரத்தில்தான் இருந்தார். அமைச்சர் தம்பி வீட்டு முன் திமுகவினர் ரகளை செய்வதை அறிந்தும் அறியாதது போல அங்கிருந்து 200 அடி தூரத்தில் ஜீப்பை நிறுத்தி அதில் அமர்ந்து மொபைல் போனில் காமெடி சீன் பார்த்து சிரித்து கொண்டிருந்தார். திமுகவினர் தாக்குதலில் இருந்து அதிகாரிகள் தப்பி ஓடும்போது சாவகாசமாக இன்ஸ்பெக்டர் அங்கு வந்தார். அவரிடம் காயத்ரி நடந்த சம்பவத்தை கூறி கதறி எழுந்தார். அப்போதும் கண்டுகொள்ளாமல் இன்ஸ்பெக்டர் மொபைல் போனில் எதையோ சிரித்தபடி பார்த்து கொண்டிருந்தார். இன்ஸ்பெக்டரின் கெட்ட நேரம், இதையெல்லாம் ஒன்றுவிடாமல் யாரோ வீடியோ எடுத்திருக்கிறார். அந்த வீடியோவும் போட்டோக்களும் மத்திய அரசின் உள்துறைக்கு உடனே அனுப்பப்பட்டன. மேயர் கவிதாவே அட்டா கும்பலுக்கு தலைமை தாங்கியதையும் வீடியோ பதிவு செய்துள்ளது. அரசு ஊழியர் பணி செய்ய விடாமல் தடுப்பது கிரிமினல் குற்றம் என்பதால் மேயரும் இன்ஸ்பெக்டரும் கைதாவது உறுதி என்கின்றனர் அதிகாரிகள். இருவர் மீதும் உடனே நடவடிக்கை எடுத்து அரசுக்கு ஏற்பட்ட களங்கத்தை ஸ்டாலின் துடைப்பாரா, அல்லது அவர்களை காப்பாற்ற முயற்சி செய்து மத்திய அரசின் அதிரடிக்கு இடமளிப்பாரா என்று கோட்டை வட்டாரத்தில் பரபரப்பாக ஓடுகிறது சர்ச்சை.